ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 125 சிசியில் உள்ள பைக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 பைக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 100-லேருந்து 110 சிசி வரைக்கும் பைக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பிக்கப் கிடச்சா போதும், 120 சிசிலாம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும், அதில் ஒரு 5 பைக் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நான் ஒரு 5 பைக் சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு ப்ரைஸ் அண்டு வெரைட்டி எது உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜாஜ் பல்சர் 125 நியான் சிபிஎஸ். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 5 கியர் உள்ள பைக். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 125. இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 12, டார்க் பார்த்தீங்கன்னா 1.1. இதோடைய மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 140 கிலோ வரைக்கும் வருது. ஓகே, அந்த பல்சர் பொறுத்த வரைக்கும் ஸோ 125 எப்படின்னா, ஓரளவுக்கு அந்த பிக்கப் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நம்மளுடைய கையில் இருந்தால் கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் அந்த சர்வீஸ் அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதோடய விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும் இல்லையா. சென்னையில் பார்த்தீங்கன்னா 95,836 ரூபா அந்தமாரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. அதே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 90,617 ரூபா அந்தமாரி ரேஞ்சில் வருது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பல்சர் 125 நியான் சிபிஎஸ் பார்த்தாச்சு. இந்த பைக் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா தோணுச்சுன்னா அதர் டீட்டெயில்ஸை செக் பண்ணி நல்லா ஓகே ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அடுத்த பைக்கை பற்றி பார்ப்போம். செகண்ட் என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீரோ கிளாமர் 125 i3s டிஸ்க். ஸோ இந்த ஹீரோ கிளாமர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறையா அந்த ஒரு டைம்லேருந்து ஒரு எவர்கிரீனாகவே வந்துட்டுருக்கு. அதாவது மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரச்சனையும் வராது, ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 11.4. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 1.1. ஓகேவா, இதோடைய சிசி பார்த்தீங்கன்னா 125 சிசி, வெயிட்டு பார்த்தீங்கன்னா 127 கிலோ வரைக்கும் வருது. சென்னையிலோட விலை பார்த்தீங்கன்னா 99,510 ரூபா. ஓகேவா, அதே போல் கோயம்புத்தூரில் விலை பார்த்தீங்கன்னா 99,400 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. மைலேஜ் வைஸ் என்ன தரும் அப்படின்னா, ஓரளவுக்கு இது வந்துட்டு 45 மேலே தான் தரும் மைலேஜ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஹீரோ கிளாமர் 125 i3s டிஸ்க். ஸோ இந்த மாடலில் பார்த்தோம், அடுத்த மாடல் பற்றி பார்ப்போம். ஓகே, அடுத்த மூணாவது பைக் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் i3s ivs. ஓகே, இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 11.4, டார்க் பார்த்தீங்கன்னா 11.1, மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா 125 கிலோ வரைக்கும் வருது. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 125 சிசி. ஓகே, இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு நம்பகரமான ஒரு வண்டி அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் நிறைய வண்டி வாங்கினாலும் நம்ம அந்த ஸ்ப்ளெண்டர் அப்படி சொல்கிறப்ப இது அப்படியே கிடக்குமே, மைலேஜ் தருமே அப்படிங்கிற தாட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு போகுமா இல்லையா? எஸ் போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் இந்த ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா சென்னையில் 96,950 ரூபா வருது, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 96,850 ரூபா வருது. லுக் வைஸ் பார்க்குறப்ப நல்லா பர்ஃபெக்டாக ஒரு கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேமிலி மேன் யூஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக நல்லா ஒரு ஜெனுவினாக நல்லா ஒரு லுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வாங்குறதா வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த மாடலை பற்றி பார்ப்போம். இப்போ நாலாவது என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோண்டா சிபி சைன் டிஸ்க். ஓகேவா, இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 10.2, இதோடைய டார்க் பார்த்தீங்கன்னா 1.03, இதோடைய மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா 123 கிலோ வரைக்கும் வருது. இதோடைய சிசி பார்த்தீங்கன்னா 125 சிசி வரைக்கும் வருது. ஓகே, இது மைலேஜ் எவ்வளோ தரும் அப்படின்னா 55 கிலோமீட்டர் மேலே வரைக்கும் தரும், 60 தரும், 55-60 வரைக்கும் தரும். ஓகே ஃபைன், இதோடைய விலை பார்த்தீங்கன்னா சென்னையில் 93,616 ரூபா வருது, கோயம்புத்தூரில் 93,637 ரூபா அந்தமாரி ப்ரைஸஸில் வருது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மேனாக போகணும், கொஞ்சம் நல்லா மைலேஜ் தரணும், அதை வைஸ் லுக்கும் அவருக்கு நல்லா இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பைக் நீங்கள் பை பண்ணுறீங்களா? ஓகே, அடுத்த பைக் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி 125 டிஸ்க். ஸோ இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 10.2, டார்க் பார்த்தீங்கன்னா 1.03, இதோட மொத்த எடை பார்த்தீங்கன்னா 123 கிலோ வரைக்கும் வருது, சிசி பார்த்தீங்கன்னா 125 சிசி. ஓகே, இதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55 மேலே தரும். ஓகே, இதோடைய விலை பார்த்தீங்கன்னா சென்னையில் 98,629 ரூபா, கோயம்புத்தூரில் 98,648 ரூபா அந்தமாரி ரேஞ்சில் வருது. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே கிடக்கும்னு சொல்லலாம். ஹோண்டானா சரி எடுத்துகிட்டா நம்ம தரமாக அப்படியே கிடக்கும், மெயின்டெனன்ஸ் அந்தளவு லோ தான், ஓரளவுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது வச்சுக்கோங்க. ஹோண்டானா அப்படியே கிடக்கும், ஹோண்டானா அதான் ஒரு ஹோண்டா, அதோடைய பேர் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேர்னால் நம்ம அந்த ஒன்றுக்கு நம்பிக்கைத்தனமான ஹோண்டா. நான் ஹோண்டா ட்ரீமிக்காக வச்சுருக்கேன், அப்புறம் ஹோண்டா ஆக்டிவாக வச்சுருக்கேன். ஸோ செலவே இல்லை, அப்படியே கிடக்கு. அப்பப்போ நம்ம செலவு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது பொதுவாகவே சொல்கிறேன் எல்லா பைக்குமே, அந்தந்த கிலோமீட்டர் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது ஸ்பார்க் பிளக்னா 10,000 கிலோமீட்டர் ஒன்றா மாற்றிருந்தோம். அதே போல் ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஏர் ஃபில்டர்னால் 13,000 கிலோமீட்டர் ஓட்டினா மாற்றிடணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராப்பராக பண்ணாலே ஒவ்வொரு பைக்கும் எந்த ஒரு
பிரச்சனை இல்லாமல் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு போதுமா டிப்ஸை கொடுத்துருக்கு நம்புறேன். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் 150 சிசியில் என்னென்ன பைக்லாம் இருக்குது அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்கூட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ட்ரைவிங் தமிழ் சேனல் யூடியூப்பில் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படி சந்திப்போம். பை மக்களே. ஓகே.